ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாண்டா விஷன் 6 எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பேட்ரு வந்திருப்பாரு, அதாவது நம்ம குயிட் சில்வர் வந்திருப்பாரு. இதை பார்த்து வாண்டாவே ஷாக்காக இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, பட் அவங்களே ஷாக்காக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணி இந்த எபிசோடில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. படத்துறை அப்படின்னு சொல்லி குயிக் சில்வர் தூங்கிட்டு இருக்காரு. டாம் என்ன பண்ணுறான், நான் அப்போயே அவரை பயமுத்தை பண்ண சொல்கிறான். வில்லி வேணாம் அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது இவங்க பேசுகிற கேப்பில் அவர் ஏஞ்சி வந்து இவங்களை பயமுத்துறாரு. இவங்களும் என்ன பண்ணாங்க, தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அவர் தான் ஸ்பீடாக போகல, அதனால் நீங்கள் எங்கே போனாலும் வருவேன்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி சுற்றி அவங்களை பயமுத்திட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு காலம் வேண்டியில்லை, அதனால் வாண்டா அவங்க காசியம் போட்டுன்னு வராங்க. பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கும் வாண்டா நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தா அப்படின்னு அப்படி சொன்னோடனே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஒரு பாட்டி மீனை போட்டு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஷன் வராரு. விஷன் வந்தோடனே நான் கண்டுபிடி கிடையாது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. டிராஃபிக்ல ட்ரெஸ் தானே, பர்கர் ட்ரெஸ். ஆமாம் அதுதான் கரெக்டாக சொல்லிட்டேன், இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, சரி நம்ம இந்த ஆளை வேணும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே பாய்ஸ் எல்லாம் ரெடி அவங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன் பிரதர் எப்பயும் இப்படி தான் இருப்பானா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். ஆமாம் அவன் எப்பயுமே அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க எங்களை விட்டு, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, பக்கத்தில் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க நானும் போய் பார்க்கணும்ல அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு வாண்டா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பேட்ரு வராரு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லை இவர் எங்கே வேணால் போட்டோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தேங்க்யூ பேட்ரோ, சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு கிரைம் நடக்கிற மாதிரி வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே இவங்க கதவு சாத்திட்டு திரும்புகிறாங்க. ஒரு செகண்டு பயந்துருவாங்க, பேட்ரு பேய் மாதிரி நிற்பார், ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாட்டர் புல்லட் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்டே ஸ்ப்ரேலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னோடய ஐடியா இல்லை, இது பில்லியோட ஐடியா தான், நான் பில்லியில் டாமி, எனக்கு தெரியும் நீ மறக்காத அப்படின்னு சொல்கிறாரு. சரி உங்கள் காஸ்டியூம்லாம் எங்கே, காஸ்டியூம் தானே இதோ சொல்லிட்டு உடனே போயிட்டு புஷ்ன்னு வராரு, வந்து காட்டுறாரு. சரி இப்போ போகலாம் அப்படின்னு, சரி போங்க ஆனால் எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு குயிக் சில்வர் ரியாக்ஷனே மாறிடும். கட் பண்ணால் ஸ்வாட் ஹவுஸில் நம்ம வாண்டா தூக்கி வச்சு ட்ரோனை ரிசர்ச் பண்ண சொல்கிறாரு ஏவாடம். அப்போ நம்ம மோனிக்கா வந்து சொல்கிறாங்க, நான் அதை பேசிட்டு இருந்தேன் நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டாஸ்டி சொல்கிறாங்க, இங்கே போடுற சொந்த டீம்களே சாக வேணும் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாங்க. அதை கேட்டோன்னு நீ எனக்காக தான் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் யாருக்கு வேலை செய்யறேன்னு எனக்கே தெரியல, அப்போ எனக்காக தான் வேலை செய்யறேன் அப்படின்னு மோனிக்கா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நம்ம ஒரு வார் ஷேர் பண்ணால் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஜேம்ஸும் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது, நம்ம என்ன பண்ணால் நமக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு மோனிக்காவும் சொல்கிறாங்க. அதுக்குன்னு அதுக்கிட்ட போய் சரணடைய சொல்கிறியா, நான் அப்படி சொல்ல ஆனால் இந்த ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணது வாண்டா தான், ஆனால் இது அவளால் தான் தீர்த்து வைக்க முடியும், அவகிட்ட தான் முடிவு இருக்குதுன்னு மோனிக்கா சொல்கிறாங்க. கேப்டன் மோனிக்கா ரேம்போ, நீங்கள் நிறைய விஷயத்தில் சாதனை படிச்சிருங்க ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் உங்களுக்கே ஐடியா இல்லை, உங்களுக்கே தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. கடைசி 5 வருஷத்தில் நடக்குது நினச்சி ஒரு கோய மாதிரி பேசாதீங்க திட்டிடுறாங்க. உடனே உங்கள் அம்மாக்காக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இதை எடுத்து விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே இங்கேருந்து போங்க சொல்லிடுறாரு. உடனே ஜேம்ஸ் யூ டார்சி மோனிகா எல்லாருமே அங்கேருந்து அனுப்புகிறாங்க வெளியே. வெளியே அவங்க இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோடனே நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே அட்டாக் பண்ணுறாரு. மோனிக்காங்க உடனே எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணி எல்லாருமே அடிச்சு போகிறாங்க. அப்போ டார்சி சொல்கிறாங்க, என்கிட்டே இந்த பிளானை பற்றி முன்னாடியே சொல்ல அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் தூங்கின்னு போய் ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு அங்கேருந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்புறாங்க. அதை கட் பண்ணி இங்கே பசங்களை காட்டுறாங்க, அந்த ஆலோவின் கொண்டாடிட்டு இருக்காங்களே பசங்க. வில்லியம் ஜேம்ஸ் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம வாண்டா என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் எப்படி உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. நீ என்னை கேள்வி தானே கேட்குறேன், எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு. அப்போ கரெக்டாக நம்ம டாமி வந்துடுறாரு. வந்த உடனே அவரை கூட்டின்னு போயிடறாரு அங்கேருந்து. அங்கே போனோடனே அங்கே ஆர்ப்பு இருப்பார், அவர் தான் அங்கே ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கார். அவர்கிட்ட போய் பேச போகிறாங்க, அப்போ பின்னாடி இவங்க பண்ணுற சிஸ்டம் இருக்குது ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாருக்கிட்ட இருக்கதான் திருட்டுறது, அங்கே இருக்கிறதெல்லாம் போயிட்டு நோண்டி வைக்கிறது என்னென்ன வேலையோ பண்ணுறானுங்க. வாண்டா எல்லாத்தையும் பார்த்துருந்தா இருக்காங்க, ஆனால் என்ன பண்ண முடியும், பார்த்து தான் முடியும். சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரை போகிறாரு. கட் பண்ணால் நம்ம விஷனை காட்டுறாங்க, அவர் ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. அப்போ பார்க்குறாரு ஒருத்தங்க அப்படியே அந்த ரியாலிட்டியில் மாட்டிட்டு இருப்பாங்க, கை மொட்டை அசைஞ்சவங்க அவங்க கல்லேருந்து தண்ணி வரும், அதெல்லாம் பார்த்துட்டு அவரே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவார். கட் பண்ண ஆட் கட்டுறாங்க, ஒரு பையன் தனிமையாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நம்ம சுறாமீனை கரெக்டாக வந்து தாகமாக இருக்கா இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி யோ மேஜிக்னு ஒன்று கொடுக்குது. அதை அவனும் வாங்கிக்கிறான், வாங்கினோடனே அதுவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு திருப்பி அது போனோடனே அவன் அதை பிரிக்க பார்க்குறான். அது அவனால் பிரிக்கவே முடியல, அப்படியே நாட்கள் நகர்ந்துட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அது பிரிக்காமல் இறந்து போயிடறான். எனக்கு தெரிஞ்சு இது வாண்டா தான் குறியுது, ஏன்னா அவங்க தான் இன்னும் உயிரோட இருக்காங்க, அவங்க கூட இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே. கட் பண்ணால் நம்ம வாண்டா குயிக் சில்வர் பசங்களாம் காட்டுறாங்க, அதில் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க குயிக் சில்வர் வாண்டா. அப்போ தான் நம்ம பில்லி வந்து கேட்குறான், எனக்கு சாக்லேட் விட்றேன் அப்படின்னு. உடனே டாமி என்ன பண்ணுறான், ஓடி போய்ட்டு எடுத்து வரான். அவன் போய்ட்டு ஒரு ஸ்பீடை பார்த்த உடனே உனக்கு பவர் கிடச்சிச்சு டாமி, நீ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்னு நம்ம குயிக் சில்வர் சொல்கிறாரு. அப்போ வாண்டா சொல்கிறாங்க, இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டு தேவையில்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சொல்கிறாங்க. அவன் தான் சின்ன பண்ணாச்சு எப்படி கேட்பான். உடனே அதில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கிறான். அப்போ நம்ம வாண்டாங்க அவனை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ எங்கே போனாலும் உன் பிரதர் பில்லியும் கூட கூட்டினுப்போம், அது மட்டும் இல்லாமல் நீ என்றைக்குமே இதை மறக்காத,
எல்லிஸை தாண்டி போகக்கூடாது அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவனா அங்கேருந்து போகிறாங்க. அதை கட் பண்ணி நம்ம ஸ்வாட் ஹவுஸில் மோனிகா, டார்ச்சி, ஜேம்ஸியோ எல்லாருமே திட்டத்தனமாக ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே போன உடனே இது யார் அப்படின்னு நம்ம மோனிகாவை கேட்குறாங்க. இதுதான் நம்ம வாண்டாவோட பிரதர் அப்படின்னு டார்ச்சும் சொல்கிறாங்க. அப்போ டார்ச் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஹேவார்டோட சிஸ்டம் ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க சிக்னல் வருது. இது யாரோ சிக்னல்னு கேட்குறவங்க அந்த சிக்னல் வைப்ரேஷன் சூட்லேருந்து வந்து டார்ச்சும் சொல்கிறாங்க. அது விஷனாசி விஷன் எதுக்கு அவர் ட்ராக் பண்ணுறாரு ஹேவார்டு அப்படின்னு மோனிகம் கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறதுலாம் காட்டுறாங்க, அசியாமல் இருக்குது, அந்த சிக்னலே காட்டுறாங்க. கட் பண்ணால் நம்ம விஷனை தான் காட்டுறாங்க. விஷன் எங்கேருந்து போகிறாரு, நிறைய மக்கள் அசியாமல் அந்த ரியாலிட்டிலேயே மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குழந்தையும் அசியாமல் நிற்கும், பக்கத்தில் ஒரு எலும்பு கூட இருக்கும், அது உங்கள் பசங்களான்னு கேட்குறாரு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியே நிற்கிறாங்க ஒரு செல்ல போல. அதை பார்த்துட்டு அவர் அங்கேருந்து எல்லாரையும் பார்க்குறாரு, யாருமே அசியமாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. உடனே உருமாறாரு அவரோட பய நிலைக்கு, மாறிட்டு அங்கே அவருக்கு தப்பு நடக்குது தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து மேலே போகிறாரு. மேலே போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு, இங்கே என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியும், அதை பார்க்குறாரு. அதை பார்த்துக்கிட்டே போகிறாரு, அங்கே ஒரு கார் நிற்குது. இறங்கி போய் பார்த்தா யார்னா நம்ம ஆக்னஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவரு கேட்குறாரு. என்னால் இதை தாண்டி போக முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ பேசிட்டு அவங்க தலையில் கை வச்சு ஆன் பண்ணி விடுறாரு. அவங்க கண்டிலிருந்து வெளில வந்தோன்னே, நீ அவெஞ்சர்ஸில் ஒருத்தன் தானே, நீ விஷன் தானே அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், நீ இதுக்கு இங்கே இருக்க, எங்களை காப்பாற்ற வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன், நான் விஷன் தான், ஆனால் அவெஞ்சர்ஸ் சொல்கிறீ அப்படின்னு என்னென்னு கேட்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன, எனக்கு என்ன அப்படின்னு அவரை கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இறந்துட்டேன் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கொல்லப்படாத, இந்த விஷயோட வெளியே என்ன இருக்குன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அவரை சொல்கிறாரு. அது உன்னால் முடியாது, அவள் போட மாட்டா, இங்கே இருக்க நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவராலேயே ஒன்றும் பண்ண முடியல, உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. ஆஃப் பண்ண உடனே திருப்பி அவங்க பையன் நிலைமைக்கு ஜாலியாக பேசுகிறாங்க, எப்பயும் போல நெய்பர் மாதிரி பேசிட்டு அங்கேருந்து திரும்பி போகிறாங்க உள்ளே. அவங்க போன உடனே அங்கேருந்து அவரும் கொஞ்சம் வெளியே போகிறாரு. அதை கட் பண்ணி நம்ம டார்ச்சியை காட்டுறாங்க. டார்ச்சியும் பார்த்துன்னு இருக்காங்க, இங்கே பாருங்கள், உங்கள் நரம்புலேயே அந்த ரத்தம் கலந்துருக்கு, அதனால தான் உங்களால் போக முடிஞ்சது அது உள்ளே, ஆனால் இன்னொரு வாட்டி உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. சரி போங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே இருக்கிறது ஆபத்து டார்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏதாச்சும் பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா அதை பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் போக பார்க்குறேன், அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனை கால் பண்ணால் நீங்கள் வந்து கிளம்பிட்டு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. கட் பண்ணால் நம்ம பேட்ரோ கிட்ட பேசின்னு இருக்காங்க. பேட்ரோ சொல்கிறாரு, நீ பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும், நான் இறந்து போனதான் எனக்கு தெரியும், அதேமாதிரி இதெல்லாம் நீ தான் கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் ரொம்ப தனிமையில் இருந்தால் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவன் அப்படி சொன்ன உடனே அவன் புல்லட் பட்டு தானே இறந்து போயிருப்பான், அதாவது ஆக்காயை காப்பாற்ற போய் தானே, அது ஒரு செகண்ட் ஞாபகம் வருது. அது திரும்பி பார்க்குறாங்க, அவன் நல்லா தான் இருக்கான், நல்லா தானே இருக்கேன், ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி இங்கே நம்ம ஹேவார்டுக்கு ட்ராக்கிங் டிவைஸ் வருது. உடனே பார்க்குறாரு, எல்லாம் ரெடி. அவங்க சொல்கிறாங்க, டாஸ் சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம விஷன் அங்கே வந்துட்டு இருப்பார், அங்கே வந்து அந்த இடத்த பார்க்குறாரு, அந்த ரியாலிட்டியை பார்க்குறாரு, நம்ம வாண்டா உருவாக்கி வச்சதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அதை விட்டு வெளியே போக பார்க்குறாரு. இந்த சைடு ஸ்வாட் ஏஜென்ட் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, நம்ம டாஸையும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், ஏன்னா அவர் அது உள்ளே இருக்கும்போது உயிரோடு இருக்க முடியும், வெளியே வந்தோடனே அவர் உடம்புல இருக்கிறது எல்லாமே பிச்சுட்டு போகுது, அவரால் உயிரோடு இருக்க முடியல. அதாவது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துகிட்டே இருக்காரு. டார்ச்சி ஹெல்ப் பண்ண சொல்லி ஓடுறாங்க, ஆனால் அவங்கள பிடிக்கிறாங்க. நம்ம பெல்லியால் இதை உணர முடியுது. அப்போ தான் அவர் பவரம் வெளியே வருது. அவர் பிரதரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அம்மான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அவங்களும் என்னாச்சு பொறுமையாக சொல்லி அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரிலம்மா, அப்பா அங்கே ஆபத்தில் இருக்காரு, அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அவரும் ரொம்ப ஆபத்தில் இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துகிட்டே இருக்காரு. அப்போ தான் அவனும் சொல்கிறான், குயிக் சில்வரும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மாலாம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கோவத்தில் தூக்கி அடிச்சிருவாங்க. அவனை அடிச்சுட்டு, பில்லி நல்லா திங்க் பண்ணு, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே பில்லியும் ஒரு செகண்ட் கண்ண மூடி பார்க்குறான். சுற்றி சோல்ஜர்ஸாக இருக்காங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்துட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை மூடி ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ரியாலிட்டி இருக்குல்ல அது நகருது. மோனிகா சொல்கிறாங்க, பார்த்து அது நகருது அப்படின்னு. அப்போ நம்ம ஸ்வாட் ஏஜென்ட் ஹேவார்டு இருக்கார்ல, எல்லாருமே ஓடுறாங்க அங்கேருந்து. நம்ம டார்சி மட்டும் அங்கே பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸோ அவங்களால போக முடியல, அவங்களும் அந்த ரியாலிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து போகிறது எல்லாமே அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாயசா மாறிடல. ஸோ எல்லாமே பாயசா மாறிது. இந்த ஸ்வாட் ஏஜென்ட்டும் ஜோக்கராக மாறுறாங்க அவங்க எல்லாருமே. இப்படி எல்லாரையும் மாத்துறாவ அது நிப்பாட்டவே இல்லை, அது பாட்டு போயிட்டே தான் இருக்குது, எல்லாமே பாயசாகிட்டே இருக்குது. ஏவாட அங்கேருந்து தப்பிச்சு போகலாம்னு போயிட்டே இருக்காரு, ஆனால் அவரும் எப்படியோ அங்கே தப்பிச்சிட்டாரு. அங்கே தப்பிச்சு உடனே ஏ டீம் லைனில் வாங்க, பி டீம் லைனில் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எவனுமே ரிப்போர்ட் பண்ண மாட்டான், ஏன்னா எல்லாருமே அது உள்ள மாட்டிக்கிட்டாங்களே. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வாண்டாவும் அவங்க கண்ணை திறக்கிறாங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிறது அப்படியே ஆஃப் ஆகுது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.